ഓം ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസ്തോതയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ് യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 26/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 9:15 பின்பு துவிதியை. நட்சத்திரம் உத்தரட்டாதி. அதிகாலை 2:16 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PM. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7மலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தொழில் மேன்மை அமையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தியும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானத் தொகையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. களங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. நடிப்புத்துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், ஆண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக முயற்சி செய்த சொந்த தொழில் ஒன்று இன்றைய நாளில் ஆரம்பமாகும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகம் இருக்கிறது ஒரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புத சிறப்பு. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை. அதிர்ஷ்டயன் 3 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கசந்து போன ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் உசந்து நிற்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AE. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் மிகுதியாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உள்ளம் விரும்பிய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில இளைஞர்களுக்கு உத்தியோகத்திற்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வெகுமதியோடு அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது, அதாவது பல வகைகள். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JV. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ஆறுதல் உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த
தேவையில்லாத தொந்தரவுகளும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் உருவாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. வளைந்தும் நெளிந்தும் பணிந்தும் வாழத்தறிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு மிகுதியாகும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும், வியாபார சம்பந்தப்பட்ட துறைகளில் வெகுமானம் அதிகரிக்கும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VR. ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரியான கோணத்தில் எடுத்துக்கிறது சாஸ்திர ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அஷ்டம சனிங்கிறது வரும். ஒருவர் எந்த ராசியை சேர்ந்தாலும் ராசிப்படி ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்துல சனி பெயர்ச்சி, சனி பகவான் வரும்பொழுது பெயர்ச்சியாகி வரும்பொழுது அந்த ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுதுங்க. இந்த அஷ்டம சனி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அஷ்டம சனி நடக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய திசை நடந்ததுன்னு வைங்களே, அதுதான் வந்து அதிகபட்சமான ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய உலக அனுபவங்களை கொடுப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான். ஆனால் உலக அனுபவங்களை உங்களுடைய தகுதிக்கு மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டம சனி காலத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் சனி மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி வந்தது அப்படின்னா, அதிகபட்சமாக மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் சாதனை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி வேதனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை அதிகமாகும். அப்படி உள்ளவங்க இந்த மாதிரியான, இதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது. இந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய கதிர்வீச்சுகளிலிருந்து நிச்சயமான உபகாரங்களை பெற முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. இப்போது இன்றைய நாள் எடுத்துக்கிட்ட கேள்வி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதுதான் இந்த கேள்விக்கு உண்டான விஷயத்தை தான் இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கிட்டோம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.